அமரன் திரைப்படம் வரவேற்பை பெற்ற அளவுக்கு இப்போது அதை சுற்றி சில சர்ச்சைகளும் எழுந்திருக்கு. என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் தயாரித்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கக்கூடிய அமரன் திரைப்படம் தீபாவளி ரிலீஸாக வெளியாகியிருந்துச்சு. இந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்று வருது. 2014 வருஷம் காஷ்மீரில் தீவிரவாதிகள் கூட நடந்த மோதலில் தன்னுடைய இன்னுயிரை நீத்த சென்னையை சேர்ந்த மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய கதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திரைக்கதை, இசை, ஒளிப்பதிவு, நடிகர்களுடைய தேர்ந்த நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவதற்கு ஏராளமான அம்சங்கள் இந்த படத்தில் இருந்தாலும் படம் முழுக்க நெருடலை ஏற்படுத்தக்கூடிய சில பிரச்சனைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை அவசியமாக இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவான ஒரு படத்துடைய கதாபாத்திரங்களை திரையில காட்டியதுல நம்பகத்தன்மை சார்ந்த சில கேள்விகள் எழாமல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சிலர். என்ன விஷயம் அப்படின்னா, படத்துடைய இரண்டு பிரதான கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று சாய் பல்லவியுடைய கதாபாத்திரம், அதாவது மேஜர் முகுந்துடைய மனைவி இந்து ரெபேகா வர்கீஸ் படம் முழுக்கவே ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக காட்டப்படுறாங்க. அதுதான் உண்மையும் கூட. படத்தில் வரக்கூடிய இந்துவுடைய பெற்றோர் வீடாகட்டும், திருமணத்துக்கு அப்புறமா அவர் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டுடைய சுவரில் தொங்கக்கூடிய இயேசுவின் படமாகட்டும், இப்படி படம் முழுக்கவே இந்து ஒரு கிறிஸ்தவ பெண் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக காட்டப்படுது. அதில் குறை சொல்லவும் எதுவும் இல்லை. ஆனால் இந்த விவரிப்புகள் மேஜர் முகுந்தாக நடித்த சிவகார்த்திகேயனுடைய கதாபாத்திரத்தில் ஏன் இல்லை அப்படிங்கிறது இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்குமே வெளிச்சம். நிஜ வாழ்க்கையில் மேஜர் முகுந்த் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத திரையிலும் காட்ட என்ன தயக்கம்? படத்துடைய தயாரிப்பாளரும் அரசியல்வாதியுமான கமல்ஹாசனுக்கு ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த இராணுவ வீரரை அவருடைய சொந்த அடையாளத்தோட காண்பிப்பதில் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும். இல்லை அப்படின்னா படத்தை வெளியிட்ட ஆளும் கட்சி பின்னணியை கொண்ட ரெட்ஜயன் நிறுவனம் கொடுத்த அழுத்தமா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே எழதான் செய்யுது. படம் முழுக்க சிவகார்த்திகேயன் அவருடைய தந்தைய நைனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதும் திட்டமிட்டு திணிக்கப்பட்டதாகவே தோணுது. முகுந்த் இராணுவ குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற உண்மை மறைக்கப்பட்டு படத்தில் முகுந்துடைய தாய் ஆரம்பம் முதலே கிட்டத்தட்ட அவர் இராணுவத்தில் சேர்ந்த பிறகும் கூட தொடர்ந்து தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதாக காட்டப்படுது. சாய் பல்லவியுடைய கதாபாத்திரம் கிட்டத்தட்ட படத்தில் பல காட்சிகளில் கழுத்தில் சிலுவை அணிந்த கடவுளுக்கு அஞ்சும் பெண்ணாக காட்டப்படக்கூடிய அதே நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய கதாபாத்திரத்தின் உண்மையான அடையாளம் திட்டமிட்டு மறைக்கப்பட்டுள்ளதாகவே இதில் பார்க்க முடியுது. இப்படி இருக்கும்போது இந்த படத்தை எப்படி உண்மை அடிப்படையிலான ஒரு பயோபிக் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இந்த படம் குறித்த முரண்பாடுகளை முன்வைப்பவர்களுடைய வாதமாக இருக்கு. இதே பிரச்சனை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சுதா கோங்கரா இயக்கத்தில் வெளியான சூரரை போற்று, ஞானவேலி இயக்கத்தில் வெளியான ஜெய் பீம் படங்களையும் நிகழ்ந்துச்சு. தமிழ் பிராமண சமூகத்தை சேர்ந்த கேப்டன் கோபிநாத்துடைய கதாபாத்திரம் அந்த படத்தில் வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்தவராகவும் இன்னும் ஒருபடி மேலே போய் தீவிர கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவராகவும் காட்டப்பட்டிருந்ததையும் சிலர் இப்போது நினைவு கூறுறாங்க. அதே போல் முன்னாள் நீதியரசர் சந்துரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய கதாபாத்திரம் ஜெய் பீம் படத்தில் எந்த சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் பதிவு செய்யலை. இப்படி தமிழ் சினிமாவில் சமீப காலங்களில் வெளியான சூரரை போற்று, ஜெய் பீம், அமரன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த மூன்று படங்கள்லையும் கதாநாயகர்களுடைய உண்மையான சாதியை காண்பிப்பதில் என்ன பிரச்சனை அப்படின்னும், இதுவே நெகட்டிவான கதாபாத்திரங்கள் என்றால் மட்டுமே பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களில் காட்டுவதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படின்னு இணையவாசிகள் விமர்சிக்கிறாங்க. சமீபத்தில் நயன்தாரா நடிப்பில் வெளியான அன்னபூரணி படத்திலையும் இந்த சர்ச்சை வெடித்தது நினைவிருக்கலாம். இது மட்டுமில்லாமல் இணையவாசிகள் மேலும் சில கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. இதுவே சீக்கியர்களை பற்றி ஒரு படம் எடுக்கும்போது அவர்களுடைய புனிதமாக கருதப்படக்கூடிய டர்பன் இல்லாமல் எடுப்பது சரியா? சமீபத்தில் மறைஞ்ச தொழிலதிபர் ரத்தன் டாட்டா பற்றி படம் எடுத்தா அவர் பார்சி அப்படிங்கிறத மறைச்சு குஜராத்தி அப்படின்னு காட்டினா சரியா இருக்குமா? இதுவே விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றிய பயோபிக் எடுத்தா கடவுள் மறுப்பு கொள்கையாளரான அவரை கடவுளை பின்பற்றும்படி காட்டினா நாம ஒத்துக்குவோமா அப்படின்னு இந்த கேள்விகளையும் இணையவாசிகள் முன்வைக்கிறாங்க.